பலவற்றார்களாலும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஹாய், வெல்கம் டு நாட்டு சிறப்பு யூடியூப் சேனல். வாழ்க்கை முழுவதும் உழைத்து கொண்டே இருந்த வசந்தன் கோ நிறுவனர் திரு வசந்தகுமார் அவர்கள் மரணத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார். இனியாவது அவர் ஓய்வெடுக்கட்டும். நாம் இறைவனிடமிருந்தே வந்தோம், மீண்டும் அவனிடமே திரும்பி செல்கிறோம். ஓகே, நாம் இன்னைக்கு பேச போகிற விஷயத்தை பேசலாம். இந்தியா முழுவதும் 40 கோடி ஜன்தன் அக்கௌண்ட்கள் ஓப்பன் செய்யப்பட்டிருப்பதன் மூலம் வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. நகர்ப்புறங்களில் உள்ளவர்கள் 55%, கிராமப்புறங்களில் 45% ஜன்தன் அக்கௌண்ட்களை ஓப்பன் செய்துள்ளனர். அதனால் இந்தியாவின் வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதாவது இந்தியா முழுவதும் வங்கிகளில் 40 கோடி ஜன்தன் அக்கௌண்ட்கள் ஓப்பன் பண்ணிக்கலாமா. இது வந்து கிராமப்புறங்கள் 55% நகர்ப்புறங்கள் 55% ஓப்பன் பண்ணதுனால இந்தியாவோடய வறுமை மொத்தம் ஒழிஞ்சு போச்சான். இந்தியாவுடைய வறுமை மொத்தம் ஒழிஞ்சு போனதுனால தான் மக்கள் சென்னையிலேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கும் மேற்கு வங்காளத்துக்கும் பீகாருக்கும் கால்நடையாக நடந்தே போயிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை செலவு பண்ண மனசு வரல. பாருங்க, எந்த நோக்கி வறுமையை டோட்டலாக ஒழிச்சாச்சு இந்தியாவில். ஆனால் இந்த மக்கள் பாருங்கள், கால்நடையாக நடந்து போகிறாங்க, ஏன்னா காசு செலவாகிடுமா. இப்படி தான் இருக்குது இந்தியாவுடைய மக்களுடைய நலம். இவங்களுக்குலாம் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு, மோடிஜி கஷ்டப்பட்டு கடுமையாக உழைச்சி அவங்களுடைய மக்களுடைய ஏழ்மையை ஒழிச்சாலும் கூட இந்த மக்கள் அவங்களுடைய ஏழ்மை நிலையிலிருந்து மனசு வரல. அவங்க அப்படியே பழகி போயிட்டாங்க. அந்த காலத்தில் நடந்தே போயிட்டாங்க. அதனால் காசு இருந்தாலும் கூட செலவு பண்ண மனசு வர மாட்டேங்குது, நடந்தே போகிறாங்க. போகும்போது வழியில் வந்து கையில் இந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டாக்கா, ஏதாவது டிஃபன் வாங்கி சாப்பிட்டாக்கா காசெல்லாம் கரைஞ்சி போயிடுமா. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ரோட்டில் தெருவில் இந்த வயல்வெளியில் செத்து நாய் செத்து கிடக்கில் அந்த நாயோட கறி எடுத்து வைக்கிறாங்க. என்ன, அதே மாதிரி குழந்தைகள்லாம் கூட ஒரு சூட்கேஸில் வச்சு இழுத்து போகிறாங்க. என்ன, காசு செலவாயிடுமா. டாக்ஸி பிடிச்சியோ இல்லை வேறு இதிலே போனாங்கனாக்கா, இங்கேருந்து நடந்து போனாங்கனாக்கா, அவங்களுடைய மக்கள் கையில் உள்ள காசு, அவங்களுடைய வறுமை திரும்பவும் வறுமை வந்துடுமா. காசு செலவு பண்ணிட்டாங்கனாக்கா, வங்கியில் ஜன்தன் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண காசெல்லாம் அப்படியே இருக்கணுமா. அந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டாங்கனாக்கா திரும்ப வறுமை நம்மளை வந்துடும். அதனால் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நடந்தே போகிறாங்க. இப்படி தான் வறுமையை ஒழிச்சிருக்காங்க. ஏன் தான் அந்த மக்கள் பிடிக்காங்கன்னு தெரியல. மோடிஜி எவ்வளோ கஷ்டப்பட்டு வறுமையை ஒழிச்சிருக்காரு. 40 கோடி ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்ன இவ்வளவு பண்ணி மக்களுக்கு நன்மை பண்ணாக்கா, இந்த மக்கள் வந்து அதை வந்து இது யூஸ் பண்ண பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த ஏழ்மை நிலையில் இருக்கணும், காசு செலவாயிடக்கூடாது, நமக்கு திரும்ப வந்து நமக்கு வந்து இது நம்மளோட வறுமை ஒழிஞ்சு போச்சு, என்ன நம்ம திரும்ப எடுத்து செலவு பண்ணோம்னா திரும்ப நமக்கு வறுமை வந்துடும் அப்படின்னு பயந்து அந்த மக்கள் நடந்தே போகிறாங்க. 1000 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க, 500 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. சில கூட ஒரு குடும்பம் என்ன பண்ணால் ரயில்வே ட்ராக்லேயும் நடந்து போயிருந்துருக்கு. நடந்து போய் என்ன பண்ணிட்டுருக்கு, ரொம்ப டயர்டாகி படுத்துவங்கிட்டாங்க. ஏன்னா பாருங்கள், இவங்க வந்து காசு செலவு பண்ணிட்டு போயிருந்தாக்கா ஒரு இடத்துல ஒரு வீடு மாதிரி எடுத்து கொண்டு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வீட்டில் தங்கி இருக்கலாம்ல. ரோட்டில் போனால் ரொம்ப ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் இருக்குமா, அதுக்காக ரயில்வே ட்ராக்லேயும் நடந்து போயிருக்காங்க. நடந்து போய் ரொம்ப டயர்டாகி படுத்துவங்கிட்டாங்க. தூங்கிட்டோன்னாச்சு. அந்த ட்ரெயின் வந்து சரக்கு ட்ரெயின், அவங்களுக்கு தெரியல எத்தனை மணிக்கு சரக்கு ட்ரெயின் வரும் அப்படின்ட்டு. அந்த சரக்கு ட்ரெயின் வந்து அடித்து அளவு காலி பண்ணி செத்து போயிட்டாங்க. எல்லாமே மக்களுக்கு அந்த வறுமையில் இந்த அந்த பழைய நிலையிலும் திரும்ப வர மனசு வரல. காசு வந்துச்சு, வறுமை ஒழிஞ்சிருச்சு, ஆனால் திரும்ப நம்ம வறுமை நிலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம உடலை செலவு பண்ணி நம்ம உடலை வந்து வருத்தி நடந்து கூட போவோம். நம்ம திரும்ப ஏழ்மை நிலைக்கு போயிடக்கூடாது. நம்மளை வந்து மோடிஜி நம்ம பணக்காரன் ஆக்கிட்டாரு, நம்ம பணக்காரனாகவே இருக்கணும். வறுமை ஒழிஞ்ச வறுமை திரும்ப நம்மகிட்ட வந்துடக்கூடாது அப்படின்ட்டு கஷ்டப்படுத்திக்கிறாங்க. இப்படி தான் இருக்குது அவர் சொல்கிறத பார்த்தா. அவர் இதை சொல்லிவிட்டு இந்தியாவோட 40 கோடி மக்களுடைய வறுமையை ஒழிச்சிட்டுன்ட்டு அவரே கைத்தட்டிக்கிறாராம். ஏன்னா அவருக்கு இவர் சொல்கிறத பார்த்து யாரும் கைத்தட்ட மாட்டாங்க, காரி தான் துப்புவாங்க. என்னத்தை சொல்கிறது, இன்னும் என்னென்னத்திலாம் 2024 வரைக்கும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போகிறப்ப தெரியல. பார்த்தா அவன் தலையெழுத்து வழியில் என்ன பண்ண முடியும், வடக்கன்ஸ் போட்ட ஓட்டு நம்மளும் சேர்த்து பார்த்து எனக்கு கொண்டு தான். என்ன சோகத்தில் சிரிச்சுக்க வேண்டி தான், சோகத்தில் பார்த்து வருத்தப்பட்டவனும் ரொம்ப நொந்து போயிடுவோம். அதனால் இந்த நக்கிற கூத்தரை பார்த்து சிரிச்சுட்டு போண்டி தான். ஓகே, அப்புறம்
எடப்பாடி பழனிசாமி என்னமோ இ பாஸுக்கு காரணம் நான் கிடையாது, மாவட்ட கலெக்டர் கலெக்டர் தான் காரணம்னு சொல்லியிருக்காரான்னு. ம், ஆமாம், நேற்று இந்த கூத்து நடந்திருக்கு. மக்கள் வந்து இ பாஸ் வந்து நீக்க தள்ளு நீக்கிறான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்கு இ பாஸுக்கு நான் காரணம் இல்லைங்க, எல்லாம் அவங்க டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட கலெக்டர் ஆட்சி இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறத நான் செய்கிறேன். அவங்க தான் இதை வந்து இ பாஸ் கண்டிப்பாக கேன்சல் பண்ணக்கூடாது தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. இது எப்படியாப்பட்ட பக்க அரசியல்வாதித்தனம் தெரியுமா? காமெடி பண்ணுறாராம், காமெடி பண்ணுறமா நினச்சிக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே மேலே ஒருத்த குடும்பப்படுத்திருக்காருனாக்கா கீழே இவர், அவரோட அடிமை வந்து இவர் படுத்த கொடுமை ரொம்ப கொடுமை தான். எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் தெரியும், தலையெழுத்திருக்கார், வழி கிடையாது. ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதை வந்து நடக்கிற கொடுமைகள் எல்லாம் இப்படி தான் காமெடியாக பேசி கொண்டு போகணும், ஒரு வழி கிடையாது. ரொம்ப நம்ம வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணோம், லைஃபே ட்ராஜடி ஆகிடும். அப்படியே போங்க.